வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 6, 5 சீசன்கள் முடிஞ்சு இப்போ 6வது சீசன் ஆரம்பிக்க போகுது. 6வது சீசனுக்கான போட்டியாளர்கள்லாம் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. முதல் 5 சீசனை உலகநாயகன் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கினார். அதுக்கப்புறம் நடுவில் 24x7 அப்படின்னு ஒன்று வந்தது. அதில் வந்து முதல் 3 எபிசோடு தான் கமல் சார் வந்தார். அதுக்கப்புறம் விக்ரம் படம் அந்த ஷூட்டிங்கு போகணும், அதுக்காக வந்து அவர் போயிட்டார். அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணது வந்து எஸ்டிஆர் வந்து ஃபில் பண்ணார், சிலம்பரசன். அவர் அந்த இதை நடத்தி முடித்தார். ஸோ அந்த 24x7 அப்படிங்கிறது வந்து 24 மணி நேரமும் ஒளிபரப்பானது. நார்மலாக வந்து 1 மணி நேரம் தான் போடுவாங்க. இப்போ வந்து 24x7ங்கிறது ஃபுல்லாக கண்டினியூவாக அது வந்து ஒளிபரப்பாகும். அந்த புது அனுபவம் நமக்கெல்லாம் கிடச்சிது, ரசிகர்களுக்கு கிடச்சிது. ஸோ அந்த இது முடிஞ்சு அதில் வந்து வெற்றியாளராக பாலாஜி முருகதாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுக்கு முன்னாடி 5th சீசனில் ராஜு ஜெயித்தார். ஸோ இந்த மாதிரி நடந்து முடிஞ்சது. இப்போ வந்து 6வது சீசன், இதில் வந்து ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோன்னே என்ன இது ஆச்சுன்னா, இந்த சிம்பிள் அந்த ஐ லோகோ ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் இல்லாமல் தனியாக ரிலீஸ் பண்ணாங்க விஜய் டிவி. அது வந்து அப்போ கமல் சார் வந்து அமெரிக்காவில் இருந்தார், இவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அவர் வந்ததுக்கப்புறம் வேட்டைக்கு ரெடியா அப்படின்னு முதல் ட்ரெய்லர், அதுக்கப்புறம் காடுன்னு ஒன்று இருந்தா அந்த டைலாக் மாதிரியே ஒரு விக்ரம் பாணியில் அதே மாதிரி லைட்டிங் வச்சு அப்படி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ முதல்ல வந்து அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அது வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது குறித்து பல்வேறு நியூஸ் வந்தது, பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தது. இப்போ வந்து என்னென்னா, அது வந்து 1 வாரம் தள்ளி போகுது. அக்டோபர் 9 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு பிக்பாஸ் தமிழ் சீசன் 6 ஆரம்பிக்குது. உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அன்றைக்கி மாலை தான் நமக்கு யார் கண்டஸ்டண்ட்டு அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக தெரிய வரும். அதுக்கு முன்னாடி இவங்க போடுறாங்க நிறையா கண்டஸ்டண்ட்டு, அது யாருமே சரியாக இல்லை. ஸோ எதிர்பார்ப்பு கம்மியாக இருக்குது. அந்த முதல்ல வந்த ப்ரொமோவாக இருக்கட்டும், 2வது ப்ரொமோவாக இருக்கட்டும், யூஸ்வலாக நிறையா வியூ வரும். மில்லியன் கணக்கில் 5 மில்லியன் 6 மில்லியன் வியூ வரும். இந்த தடவை கொஞ்சம் வியூ கம்மியாக இருக்குது. ஸோ ஒருவேளை போட்டி ஆரம்பித்து நல்ல போட்டியாளர்கள் இருந்தாங்கன்னா எதிர்பார்ப்பு அதிகமாகி விறுவிறுப்பாக இருக்குமோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம், எதாக இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். அக்டோபர் 9 ஆரம்பிக்குது. டெய்லி நம்ம ரிவ்யூவும் பண்ண போகிறோம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 6 ஹாட் ஸ்டாரில் 24 hours ஒளிபரப்பாக போகுது. விஜய் டிவியில் 1 மணி நேரம் எபிசோடு வரும் வழக்கம் போல் நைட்டு. இது வந்து 24x7 கண்டினியூஸாக லைவாக வரப்போகுது இந்த முறையும். இப்போ வந்து விஜய் டிவியில் டேட்டு போட்டு, அக்டோபர் 9 டேட்டு போட்டு, அக்டோபர் 9 மாலை 6 மணி முதல் பிக் பாஸ் சீசன் 6 ஒரு ப்ரொமோ போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அக்டோபர் 9ங்கிறது.